Hi, Larkum. Anakam, this is Kartika. Welcome back to my channel, Mommy's Diary. In the video, afternoon and evening, I have a routine empty. I have a sharp one. Now, lunch is starting. Lunch is a little bit of a stale. I have a little wash panita or 5 cups water with 6 to 7 whistles. பிசிபிலிபாத்துக்கு அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வந்திருக்கணும். அதுக்குள்ளே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்குறேன். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய், முருங்கை, கேரட் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். பொடலங்க, அதுக்கப்புறமா வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே போடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம குக்கரில் வந்து சாப்பாடும் பருப்பும் வச்சுருந்தோம்ல, அதுவும் நல்லா வந்து விசில் வந்துருச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பிசிபிலேபாத்துக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா தான் வந்து பிசிபிலேபாத்தோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுனால 4 மட்டும் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம். இது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். கடைசியாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு அதை தனியாக அதையும் அது கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்துருக்க மசாலா எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நவிலோன் வந்து அப்படியே அவங்க அப்பா மடியில் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டான், அவனையும் படுக்க வச்சாச்சு. இப்போ பிசிபிலேபாத் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாயாக வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் தான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். அது அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து குக் ஆகணும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழைய வதங்கணும். தேவையான அளவுக்கு இது வதங்கிறதுக்கு சால்ட் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணிங்கன்னா அந்த தக்காளி வந்து நல்லா குழைய வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குறேன். நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, அது எல்லாமே வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கணும், கொர கொரன்னு அரைச்சிடாதீங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. நான் வந்து மசாலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் கிட்டே நான் சேர்த்தேன். அது பத்தலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சோம்ல மசாலா, அது ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். அப்போ தான் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா 4 மிளகாய் தான் போட்டிருக்கோம்ல, காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும், இது கூட வந்து நான் புளி தண்ணி சேர்த்தேன், அதை காமிக்க மறந்துட்டேன். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம்ல ரைஸும் தாலும், அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு குக் பண்ணலாம். ரைஸ் தாலெலாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சமாக சேர்த்தேன். இப்போ ரைஸ் தாலெலாம் சேர்த்ததுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ், எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்தது, நல்லா வந்து தண்ணியாக தான் இருந்துச்சு. அது இன்னும் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகும். இப்போ சால்ட் எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, மூடி போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கொரியண்டா சாப் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பிசிபிலேபாத்தோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வந்து ஓடுற மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது கூட இன்னும் கொஞ்சம் திக்காகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து சுட சுட இதை வந்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம்.
இப்போ இந்த பிசிபிலேபாத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்க்கல, டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன். அது நல்லா அதை சேர்த்துட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இந்த சாப்பாடோடு சேர்த்துருங்க. இந்த தாளிப்பு தான் வந்து இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணும் இந்த பிசிபிலேபாத்தை. முந்திரி பருப்பு வந்து நான் கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துருக்கேன். நம்ம சாப்பிடும் போது ஒரு ஒரு வாய்க்கும் வரும்போது அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அப்பளம் வத்தல் அப்புறம் ஊறுகாய் இதுதான் பெஸ்ட்டு. நான் வந்து இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக இருக்கிற அந்த கார்லிக் வத்தல் வந்து பொரிச்சிட போகிறேன். இந்த பிசிபிலேபாத் வந்து செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மகிழனுக்கும் நான் அப்படியே நான் ஊட்டி விட்டுட்டேன், நானும் சாப்பிட்டுட்டேன். நவீலனுக்கு மட்டும் தனியாக வந்து பருப்பும் அரிசியும் நான் வேக வச்சு வச்சுருந்தேன்ல, அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவன் கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டான், அவன் வந்து தூங்கிட்டு இருந்தான், தூங்கி எழுந்து அவன் சாப்பிட்டான். அதுக்கப்புறமா இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock இருக்கும். நவிலனும் மகிழனும் நல்லா தூங்கிட்டாங்க. இப்போ வந்து என்னோடய போஸ்ட்மார்ட்டம் ஹேர் கேர் ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நவிலன் பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அப்போ வந்து வில்வாவோட ஹேர் க்ரோத் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போயும் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஆயிலில் ஹீட் பண்ணி அப்போ மசாஜ் கொடுத்து வந்து ஒரு ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதுதான் இப்போ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 tablespoons வந்து நல்லா செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில், அப்புறம் ஒரு 2 மிளகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், வேப்பிலை வந்து ஒரு கொத்து வேப்பிலையை போட்டுட்டு அது வந்து ஒரு 3 minutes நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறமா அது தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு அதை வந்து தலையில் தேய்ச்சிட்டு நல்லா குளிப்பேன். நல்ல டிஃப்ரென்ஸ் இப்போ வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த டைம் கிறிஸ்மஸ் நியூ இயர் சேல் வந்து நிறைய வெப்சைட்டில் சூப்பர் சூப்பர் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இண்டஸ் வேலிலேயும் நல்ல ஆஃபர் இருந்துச்சு. அதனால 3 products வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த தடுகா பேனு, அதுக்கப்புறமா இந்த ஃப்ரையிங் பேன், அந்த கிரில் பேன், மூணுத்தையும் வந்து இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு சீசன் பண்ண போகிறேன் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது எல்லாமே ப்ரீ சீசன்ட்டு தான் வந்துச்சு. ஆனால் ஸ்டில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீசன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம்னா நல்லது. ஏன்னா இதில் வந்து அவங்க வந்து வெஜிடபிள் ஆயில் வச்சு தான் சீசன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் அது வந்து நம்ம வந்து சும்மா வாஷ் பண்ணி அப்படி பண்ணக்கூடாது, கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணலாம். ஏன்னா இது கேஸ்ட் அயன் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு இருந்துகிட்டே இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலை வச்சுட்டு நம்ம சீசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி கேஸ்ட் அயன் குக்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப மைல்டான டிஷ்வாஷர் லிக்விட் அப்படி இல்லைன்னா கடலை மாவு வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா சுத்தமாகிடும். இப்போ வந்து இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வச்சு நம்ம வந்து சீசன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த க்ரில் பேனையும் ஃப்ரையிங் பேனையும் இப்போ சீசன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பேன் நான் வந்து கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹீட்டில் வைங்க. இப்போ வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சீசன் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா சீசன் ஆகும். நம்ம வந்து எந்த வெஜிடபிள் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் கடலெண்ணெய் போட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தான் வந்து அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இந்த
கிரில் பேனில் வந்து வெங்காயம் போட்டு வதக்குனது வந்து கலர் வந்து பெருசாக மாறலை. ஆனால் அந்த ஃப்ரையிங் பேனில் போட்டு வதக்குனது பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. அதே மாதிரி அதில் இருந்த ஆயிலும் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இதை வந்து நல்லா வந்து அந்த ஆயிலை வந்து எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப அழுக்கு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இதே மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் வந்து சீசன் பண்ணலாம். இது மாதிரி ஒரு 2 times பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த குக்வேர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சிருந்த எண்ணெயும் நல்லா கூல் ஆகிடுச்சு. ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறமா ஹேர் என்ஸ்லேயும் வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்கேல்ப் வந்து நல்லா மசாஜ் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஹேரை நல்லா டை பண்ணி ஒரு 15 minutes கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இல்லை கேஸ்டர் ஆயில் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இந்த ரொட்டினை தான் இப்போ நான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் தெரியுது. கிறிஸ்மஸ் சேலில் இன்ஸ்டாகிராம் லைக் ஆரஞ்ச் ஸ்கைஸ்ன்ற பேஜில் இந்த மக் பவுல் பிளான்டர்ஸ் ஃப்ளவர் வேஸ் இது எல்லாமே வந்து சீக்ரெட் சாண்டா பாக்ஸ்னு ஒரு ஹேம்பராக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 999. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 2000 சொல்லியிருந்தாங்க. செம்ம டிஸ்கவுண்டில் கிடச்சிருந்துச்சு, அதனால் நான் டக்குன்னு வாங்கிட்டேன். ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நீங்கள் தேவைப்படுச்சுன்னா அவங்க பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஹேரும் வாஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிற மாதிரிலாம் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து க்ரோ ஆகிறதும் தெரியும். இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம். நவிலனையும் மகிழனையும் அங்கே விட்டுட்டு வர்றதுக்காக, ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு இயர் சர்ஜரி இருக்குது. ஒரு நாள் தான், நெக்ஸ்ட் டேவே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.